கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தெலுங்குல மார்க்கெட்டை பிடிக்க முடியாத விஜய் திரைப்படத்த ஆந்திரா தெலுங்கானாவில் மிகப்பெரும் தெலுங்கு தயாரிப்பாளரான தில் ராஜு தான் வெளியிட்டாரு. ஆனா ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர படத்தை மீடியா கிட்டேயே சரியா கொண்டு போய் சேர்க்கலன்னு டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால தெலுங்குல திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை பெற முடியாம போயிடுச்சு. விஜய விட ஜூனியர்களான சூர்யா கார்த்தி ரெண்டு பேருக்கும் கூட தெலுங்குல ஒரு பெயரும் ரசிகர்கள் கூட்டமும் வந்துடுச்சு. ஆனா தன்னுடைய தமிழ் படத்தையே பாதி தெலுங்கு படம் மாதிரி மசாலா படமா தேர்ந்தெடுத்து நடிக்கும் விஜய்க்கு அங்கு இன்னும் பெரிய அளவுல மார்க்கெட் ஓபன் ஆகாம இருக்கு. தெரி தெலுங்கு வியாபாரத்தை பார்த்து நொந்து போன தயாரிப்பாளர் தானு கபாலி படத்தை நேரடியாவே வெளியிட யோசிச்சுட்டு இருக்காராம். ரஜினிக்கு தெலுங்கு திரையுலகத்துல தனி வரவேற்பு இருக்கிறதுனாலயும் கபாலி படம் ஆக்ஷன் படம்ன்றதுனாலயும் இப்போவே படத்தை வாங்க பலரும் முன் வராங்களாம். ஆனா தெலுங்கு தெரி அனுபவத்தால யோசிச்சே முடிவு செய்ய போறதா தானு தெரிவிக்கிறதா டாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது.